ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி பரி. இன்றைக்கி நம்ம டிசம்பர் 26ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி இருக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா, ஸ்டேட் டாப்ஸ் இன் ரூரல் அர்பன் மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டெக்ஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. எந்த மிஷன்லன்னு வந்து பார்த்தோம்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூரல் அர்பன் மிஷன் தட் வாஸ் லான்ச் 4 இயர்ஸ் எகோ. எதுக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இட்ஸ் ஃபார் லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காகவும், அங்கே இருக்க பேசிக் சர்வீஸ் என்ஹான்ஸ் பண்ணதுக்காகவும், வெல் பிளான் கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் தே ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் திஸ் மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா, தெலுங்கானாவில் சங்கர் ரெட்டி அண்ட் காமரெட்டி டிஸ்ட்ரிக்ஸ், அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸுமே ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸில் வந்துருந்துருக்காங்க. எவ்வளோலன்னு வந்து பார்த்தோம்னா, 300 கிளஸ்டர்ஸில் அக்ராஸ் த கண்ட்ரி அந்த ப்ரோக்ராம் வாஸ் பீங் இம்ப்ளிமெண்டட். 300 கிளஸ்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸில் வந்து இந்த ரெண்டு 2 டிஸ்ட்ரிக்ஸுமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக வந்து தெலுங்கானா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அண்ட் குஜராத் செகண்ட் அண்ட் தேர்ட் பொஷன்ஸில் வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தெலுங்கானாவில் வந்து பார்த்தோம்னா, டோட்டலாக 17 கிளஸ்டர்ஸ் இருக்குது. அந்த கிளஸ்டர்ஸில் 12 நான் ட்ரைபலும் 5 ட்ரைபல் கிளஸ்டர்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளஸ்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஏரியா ஆஃப் வில்லேஜஸ் தான். லைக் 15 to 20 villages இருப்பாங்க, அங்கே ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து கிளஸ்டர்ஸ் குரூப்பை வந்து கிளஸ்டர்ஸ்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து இதை பற்றின ஃபேக்ட்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த SPMRM அப்படின்னா என்னென்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூரல் அர்பன் மிஷன். ப்ளஸ் ரூரல் அர்பன் அப்படின்னா என்னென்னா, ரூரல் ப்ளஸ் அர்பன், அதை தான் நம்ம ரூரல் அர்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த ஸ்கீம் வந்து 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரின்னு வந்து பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் வந்து 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கெலாம்னு வந்து பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரூரல் ஏரியாஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணும், அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்களோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் தான் மெயினாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீம்னு எடுத்துட்டோன்னா, யார் லான்ச் பண்ணாங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன. இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா, ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணும், லைக் பிரிட்ஜிங் தெம் டுகெதர். இதில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, எக்கனாமிக்கலாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கிளஸ்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த ஸ்கீமில் வந்து கிளஸ்டர்ஸை வந்து ட்ரைபல் அண்ட் நான் ட்ரைபல்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. கிளஸ்டர்ஸ்னால் தான் குரூப் ஆஃப் வில்லேஜஸை தான் நம்ம வந்து கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரூரல் அர்பன் கிளஸ்டர்ஸ்னு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல, எதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து அர்பனைசேஷன் ஆகிட்ருக்காங்க, இன்க்ரீசிங் சைன் ஆஃப் அர்பனைசேஷன் அதிகமாக இருக்கோ, அதெல்லாம் தான் ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அர்பனைசேஷனாக என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு வந்து பார்த்தோன்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும், ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அங்கே ரொம்ப ஹை லெவலில் டேக் பிளேஸ் ஆகிட்ருக்கும், அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் வந்து அங்கே ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதர் சோஷியோ எக்கனாமிக் பராமீட்டர்ஸ் வச்சு அதை ரூரல் அர்பன் கிளஸ்டர்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ரூரல் அர்பன் ஏரியாஸ் அப்படின்னா, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, கிளஸ்டர்ஸ்னால் என்னது, ஒரு 15 to 20 villages வந்து கம்ப்ரைஸ்டு ஆல் டுகெதராகவும், அங்கே ஒரு 30 to 40 lakh பாப்புலேஷன்ஸும் இருப்பாங்க. இவங்க வந்து அப்படியே ஒரு கண்டிகுவஸாக ஒரு கிராம பஞ்சாயத் வித் பாப்புலேஷன் ஆஃப் 25,000 to 15,000 இன் பிளெயின்ஸில் கோஸ்டல் ஏரியாஸ்லையும், 5,000 to 15,000 டெசர்ட் அண்ட் ஹில்லி ஏரியாஸ் ஒரு ட்ரைபல் ஏரியாஸில் இருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த ஃபண்டிங் கீழே வருதுன்னு பார்த்தோன்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், விச் மீன்ஸ் சென்டரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, தென் ஸ்டேட்டும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே வந்து ஃபண்டிங் பண்ணுறது தான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது வந்து ஓவராலாக இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், பட் வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் நம்ம இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட்டிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந்த மிஷன்னு வந்து பார்த்தோன்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூரல் அர்பன் மிஷன். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணுச்சுன்னு வந்து பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 2016. எந்த டைப் ஆஃப் ஸ்கீம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இட்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேயா, இதில் அந்த ஒவ்வொரு கிளஸ்டர்ஸையும் வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கிளஸ்டர்ஸை. எப்படி கிளஸ்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அதோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில், சப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், வில்லேஜஸ் லெவலில், இதில் எல்லாத்தையும் பராமீட்டர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரூரல் அர்பன் மிஷன் இருக்குல்ல, இது வந்து நம்ம இன்னொரு மிஷன் கூடயும் வந்து இன்லைனாக வந்து இருக்குது. என்ன மிஷன் வந்து பார்த்தோன்னா, பூரா இட்ஸ் லான்ச் இன் 2003. அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் பீரியடில் வந்து அவர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ப்ரொவின்ஷன்ஸ் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ், அதான் வந்து புரா அப்படிங்கிற ஸ்கீம். என்னென்னா, பேசிக்காக லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அர்பனில் கம்யூனிட்டிஸும் ரூரல் ஏரியாஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. எம்பவரிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் த ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து அந்த புரா ஸ்கீமோட மெயின் தீமாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் புரா 2.0 சொல்லிட்டு 2012 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா, க்ரோத் சென்டர்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து
ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அர்பன் கம்யூனிட்டிஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊரா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 2012 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா இது வந்து வெறும் சென்ட்ரல் ஸ்கீம் தான், சென்ட்ரல் மட்டுமே வந்து 100% ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏன் அர்பனைசேஷன் அதிகமாக நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் அர்பனைசேஷன் வந்து நடக்குது, நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் ஏன் பீப்புள் வந்து இன்டல்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கம்மியாக இருக்கணும், நம்ம வந்து மைக்ரெண்ட்டாக வேறு பிளேஸுக்கு வந்து போக ஆரம்பிப்போம் ஃபார் த ஒர்க். ஸோ அதனால் அர்பன் ஏரியாஸ்க்கு போகிறதுனால அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ மைக்ரேஷன்ஸ் வந்து ரூரல் டு ரூரல் ஆர் ரூரல் டு அர்பன், அர்பன் டு அர்பன் ஆர் அர்பன் டு ரூரல், இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்லேயும் வந்து மைக்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். அட் த சேம் டைம் இன்டர்னல் மைக்ரேஷன்ஸும் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக்ரேஷனும் இருக்குது. இன்டர்னல் மைக்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வித்தின் த ஸ்டேட்குள்ளேயும் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளேயும் நடக்கிறது தான் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன். எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் நம்ம பார்த்தோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கோ ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கோ போகிறது தான் வந்து இன்டர் ஆர் எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். இந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, எக்கனாமிக் ஃபேக்டர், அவங்களோட எக்கனாமி எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து மைக்ரெண்ட்டாக வேற ஒரு கண்ட்ரிக்கோ வேற ஒரு அர்பன் பிளேஸுக்கோ மூவ் ஆகுறது. நெக்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர், அங்கே இருக்க ஒரு எக்கோலாஜி ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மைக்ரெண்ட்டாக வந்து வேற ஒரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம், லைக் புஷ் ஃபேக்டர்ஸ் அண்ட் புல் ஃபேக்டர் ஃபார் மைக்ரேஷன். புஷ் ஃபேக்டர்னால் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னு நம்மளே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணுறது தான் இஸ் அ புஷ் ஃபேக்டர். புல் ஃபேக்டர் வந்து அட்ராக்ட் ஆகி போகிறது, லைக் அங்கே போனால் எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால போகிறது வந்து புல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து மைக்ரேஷன் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மைக்ரேஷனை வந்து நம்ம பாலிட்டி கூடயும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஆர்டிக்கல் 19 ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீலி மூவிங் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அது கூட நம்ம ரிலேட் பண்ணி வந்து மெயின்ஸுக்கு வந்து எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, காஷ்மீரி ஆப்பிள்ஸ் ஃபேஸ் இரானியன் கிவி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஆர்டிக்கல் என்ன கண்டெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து கிவிஸ் இரானியன் கிவிஸை வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். எங்கேருந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிவிஸில் வந்து சில பெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற இரானியன் கிவிஸில் இருக்க பெஸ்ட் வந்து காஷ்மீரில் இருக்க ஆப்பிள் ஹார்வெஸ்டிங் அந்த டீலர்ஸை வந்து ரொம்பவே வந்து பாதிக்குது, கன்சர்னாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்தோன்னா, நம்ம ஒரு சில சாம்பிள்ஸ் ஆஃப் இரானியன் கிவிஸை வந்து எடுத்து பார்த்த போது, இந்த மாதிரி ஆப்பிள்ஸில் லோக்கலாக வந்து காஷ்மீரில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே ஆப்பிள்ஸ், அதில் வந்து இந்த ஒரு சில பெஸ்ட் வந்து அட்டாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ காஷ்மீரில் தான் ஓவராலாக 71% ஆஃப் கண்ட்ரியோட ஆப்பிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்க வந்து இட்ஸ் அ மேஜர் கன்சர்ன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பெஸ்ட் வந்து அட்டாக் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தோன்னா, இட்ஸ் ஆஸ்பிடீடியஸ் நர்ட் அண்ட் ஆனியோடல்லா ஆரண்டி அப்படிங்கிற ரெண்டு குவாரண்டைன் பெஸ்ட்டு ஃப்ரம் இரானியன் கிவிஸ் விச் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், அது வந்து நம்மளோட ஆப்பிள் பிளான்ஸை வந்து இன்ஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் அந்த பாடி வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் கீழே வந்து வரும். ஸோ அவங்க வந்து ஈரானுக்கு வந்து இதை பற்றி இந்த இன்சிடென்ட்ஸை பற்றி அலாபரேட்டிவாக வந்து எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அட் த சேம் டைம் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை NPPO ஈரான் ஃபார் ஃப்ரெஷ் கிவி ஃப்ரூட் ஷால் நாட் பி என்டர்டெயின் ஃப்ரம் December 8, 2021 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, இட்ஸ் கால்ட் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். அது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கண்ட்ரீஸ்லுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் NPPO. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்தியாவில் நேஷனல் பிளான் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்க மாதிரி ஈரான்லேயும் வந்துருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணால் தான் வி ஷால் பி அலோவிங் த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து நிறையா ஆப்பிள்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணுது டு இந்தியா ஃப்ரம் ஆர்ச்சர்ஸ் விச் ஹேவ் பீன் அஃபெக்டட் பை தீஸ் பெஸ்ட் அலாங் வித் அதர்ஸ் சச் அஸ் காட்லிங் மாத், அதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் இந்த மாதிரி என்டரிங் த டெரிட்டரி ஆஃப் எனி ஆப்பிள் ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஷால் பி அ கேட்டோஸ்ட்ரோஃபி ஃபார் த லோக்கல் ஃபார்மர். இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃப்ரூட்லேருந்து வர பெஸ்ட் வந்து நம்ம லோக்கலாக வளர்கிற
ஃப்ரூட்ஸில் அஃபெக்ட் ஆகும்போது ஃபார்மர்ஸ்க்கு வித் வில் பி அ கிரேட் பேர்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு சர்டிஃபிகேட், மெயினாக வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் அதை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும். எதுக்குன்னா அந்த பிளான்ட் வந்து எந்த ஒரு பெஸ்ட்லேயோ இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸும் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா அந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்ஸுங்கிறது. அது என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் அது மீட் பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் ஆஃப் 1951 அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் அந்த சானிடரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இதோட மெயின் எய்ம் என்னென்னு வந்து பார்த்தோன்னா, ஹியூமனோட ப்ரொடெக்ஷன், அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளான்ட் ஹெல்த் ஃப்ரம் டிசீஸ் பெஸ்ட் அண்ட் கண்டாமினன்ஸ், இது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான் அந்த ஃபைட்டோ சானிடரி மெஷர்ஸோட எய்மாக வந்ததுக்கு. மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது யார் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஒன்லி அன் அத்தோரைஸ்டு ஆஃபீஸர் ஃப்ரம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணும். அந்த அத்தோரைஸ் பர்சன் வந்து நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி மூலியமாக அத்தோரைஸ்ட் ஆகிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த NPPO நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி வந்து மெயின் ஒர்க் என்னென்னா, டு ப்ரொடெக்ட் த த்ரெட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் பெஸ்ட், இந்த மாதிரி பெஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கணும், கண்டாமினேட்டும் ஆகக்கூடாது, டிசீஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது இந்த டேர்ம் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மெயின் ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இது வந்து ஓவராலாக இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. லைக் ஈரான்லேருந்து நம்ம ஈரானியன் கிவி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணனால நம்மளோட ஆப்பிள் ஹார்வெஸ்டிங்கில் வந்து பெஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு. அந்த பெஸ்ட்டு வந்து ரெண்டு பெஸ்ட் நேம் வந்து பார்த்தோம், ஆஸ்பீடியஸ் நட், அனிடெல்லா அவுரந்தி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் தான். இந்த மாதிரி எந்த ஒரு பெஸ்ட்டும் கிடையாது, அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், கண்டாமினேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, அது வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் ஆஃப் 1951 பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் 1951 அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு மல்டி லேட்ரல் ட்ரீட்டி. இது வந்து ஓவர்சீனாக யார் வந்து பார்த்துக்கிறாங்க, எது கீழே வருதுன்னு வந்து பார்த்தோன்னா, FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் அது ஓவர்சீனாக வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த கன்வென்ஷன் வந்து இஸ் ரெகனைஸ் பை WTO அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கன்வென்ஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் இன் ரோம் இட்டாலி. 183 பார்ட்டிஸ் வந்து இப்போ மெம்பராக இருக்காங்க அந்த IPPC-யில். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் PSC-னா என்ன, லைக் ஃபைட்டோ சானிடரி சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன, அது எதோட ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் பிளான் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் ஆஃப் 1951, அவங்க வந்து ஒரு மல்டிலேட்ரல் ட்ரீட்டி, ஓவர்சீன் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இட்ஸ் இன் ரோம் இட்டாலி, அண்ட் இந்த கன்வென்ஷன் வந்து இஸ் ரெகனைஸ்ட் பை WTO அண்ட் 183 பார்ட்டிஸ் வந்து இதுக்கு வந்து இந்த கன்வென்ஷனில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கணும், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு வந்து பார்த்தோன்னா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஃபவுண்ட் டெட் நியர் சிலிக்கா லேக் போச்சிங் சஸ்பெக்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம அந்த ஆர்டிக்கலை வந்து பார்க்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இல்லை என்ன கண்டெக்ட்னு வந்து பார்த்தோன்னா, லேக் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்காங்க, லேக் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப் டு சிலிக்கா லேக் ஆஃப் ஒடிஷாக்கு வரும்போது, அந்த சிலிக்கா லேக் வந்து ஒரு லார்ஜஸ்ட் விண்டரிங் கிரவுண்டாக இருக்கும் ஃபார் பேர்ட்ஸ் இன் இந்தியன் சப் காண்டினென்ட் எல்லா இயர்லும் இந்த டைமில். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறையா வந்து கர்காசஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மெயின் கண்டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ டீட்டெயிலாக அந்த ஆர்டிக்கலை பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒடிஷாவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கர்காசஸ் ஆஃப் 29 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்காசஸ்னால் இட்ஸ் அ டெட் பாடி ஆஃப் 29 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். மைக்ரேஷன் அப்படின்னா வேற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சும்மா ட்ராவல் ஆகி வரது வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சிலிக்கா, ஒடிஷாவில் இருக்கிற சிலிக்கா லேக் வந்து இஸ் த லார்ஜஸ்ட் விண்டரிங் கிரவுண்டாக இருக்கும் ஃபார் எவ்ரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். அதுவும் இந்த டைமில் எல்லா வருஷத்துலையும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அன்அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெட் பாடிஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட் வந்து எபோவ் 100 இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அன்அஃபிஷியல் சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க. மேபி போச்சர்ஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்னாலேயோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்குமா அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாகவும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் வியூவில் என்ன பார்க்கணுன்னா, சிலிக்கா லேக் அதில் வந்து ஓவர் ஆஃப் மில்லியன் பேர்ட்ஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், லைக் மோர் தென் 12 லேக் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து
ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம்னு வந்து பார்த்தோம்னா, மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் எல்லா வருஷமும் வின்டர் டைமில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வாட்டர் பாடிஸ் அரௌண்ட் சிலிக்கா லேக்குக்கு வந்து வரும். இந்த சிலிக்கா லேக் அப்படிங்கிறது ஏஷியாவோட லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லகூன். லகூன்னா தமிழில் சொன்னால் இட்ஸ் குளம். ஸோ லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லகூன் அண்ட் பிட்டர் கனிக்கா வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. லார்ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா சுந்தர் பேங்க்ஸ், அது வெஸ்ட் பெங்காலுக்குன்னு தெரியும், இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் பிட்டர் கனிக்கா வந்து பார்த்தோன்னா இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. அந்த பிட்டர் கனிக்கா வந்து நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாகவும் கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து 70% ஆஃப் சால்ட் வாட்டர் குரொக்கடைலுக்கு ஒரு ஹவுஸாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக. இந்த மாதிரி இருக்க எங்கேருந்தெல்லாம் இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருதுன்னு வந்து பார்த்தோன்னா சைபீரியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஹிமாலயன் ரீஜன், சென்ட்ரல் யூரோப், அங்கேருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி இந்த சிலிக்கா லேக்குக்கு வந்து இயர்லி இந்த டைமில் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ சிலிக்கா லேக்கை பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, சிலிக்கா லேக் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஏஷியாலேயே வந்து லார்ஜஸ்ட்டாகவும் அண்ட் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் லகூனாகவும் இருக்குது. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் வென்டரிங் கிரவுண்டாக இருக்குது ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதுவும் இந்தியன் சப்கான்டினென்ட், அண்ட் ஹோம் டு அ நம்பர் ஆஃப் த்ரெட்டன் ஸ்பீஷ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல். இந்த சிலிக்கா லேக்கை 1981 என்னென்னு டிசிக்னேட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு 1981 இதை வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன். அதுவும் இல்லாமல் இன்னொரு அட்ராக்ஷன் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா இரவாடி டால்ஃபின்ஸ் அங்கே வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். விச் ஐலாண்ட்னு பார்த்தோன்னா சத்பாடா ஐலாண்டில். அதே மாதிரி இங்கே ஒரு லார்ஜ் ஐலாண்ட் வந்து இருக்குது, நலாபனா ஐலாண்ட், இஸ் அ ஃபாரஸ்ட் ஆஃப் ரீட். அது வந்து பார்த்தோன்னா இந்த லகூன் ஏரியாலேயே இருக்கும், அதோட பேர்த் சேஞ்சுரியாகவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள் வந்துருக்கு, இந்த ஐலாண்ட்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு, இட்ஸ் இன் கலிஜாய் டெம்பிள். இது வந்து நமக்கு வந்து ஓவராலாக ஒரு ஃபேக்ட்ஸாக வந்து நமக்கு சிலிக்கா லேக் பற்றி தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து கேட்பாங்க. லைக் நலாபனா ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்கலாம், இல்லாட்டி இன் விச் லேக்குன்னு கூட வந்து கேட்கலாம். அந்த கலிஜாய் டெம்பிளும் நம்ம நோட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் இந்தியான்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து ஒரு டெம்ப்ரரி ஹோமாக இருக்கும். இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வர அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸ்க்கும் இந்தியா வந்து ஒரு டெம்ப்ரரி ஹோமாக வந்து இருந்திருக்கு. மோஸ்ட்டாக வர அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, அமூர் ஃபால்கன்ஸ், பார் ஹெட்டட் கீஸ், பிளாக் நெக் கிரெயின்ஸ், மெரைன் டர்ட்டல்ஸ், ஹம்பேக் வேல்ஸ், இதெல்லாம் வந்து அந்த மோஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறது. இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து பார்த்தோம்னா மேஜராக இருக்க பேர்ட் ஃப்ளைவேயில் எது கீழே வரும்னு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே கீழே வரும். அது வந்து ஆர்டிக்கும் கவர் பண்ணும், இந்தியன் ஓஷன்ஸையும் வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைவேனா வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் ட்ராவல் ஆகி போகுதுல்ல, அந்த பார்த்தோன்னா நம்ம ஃப்ளைவே அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவும் ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், என்னென்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் பிளான். எதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மைக்ரேட்டரி ஸ்பீஷஸை வந்து கன்சர்வ் பண்ணணும். எதுக்கு இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா இது சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேயில் இருக்க மைக்ரேட்டரி ஸ்பீஷஸை வந்து கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்தியா வந்து இஸ் அ பார்ட்டி டு கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், சிஎம்எஸ்க்கு இந்தியாவும் வந்து ஒரு பார்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஓவராலாக இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்க நியூஸ். ஸோ அடிஷ்னல் நமக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா சிலிக்கா லேக்கை பற்றியும் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் பற்றி, நெக்ஸ்ட் வந்து இந்த சிஎம்எஸ் பற்றி. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ளைவே, ஃப்ளைவேனா என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் ட்ராவல் ஆகி போகிறது தான் நம்ம வந்து ஃப்ளைவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஃப்ளைவேயில் வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஃப்ளைவே இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா 3 ஃப்ளைவேஸ் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியன். இந்த மாதிரி 3 ஃப்ளைவே வந்து இந்தியாவை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளைவேங்கிறது ஒரு 30 கண்ட்ரீஸ் கம்ப்ரைஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். லைக் லார்ஜ் கான்டினென்ட்டை கவர் பண்ணும், லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும், யுரேஷியாவை கவர் பண்ணும், பிட்வீன் ஆர்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் அண்ட் ஐலாண்ட், அந்த மாதிரி. இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே கீழே தான் நம்ம இந்தியன் சப் கான்டினென்ட் வருது. அது பார்த்தோன்னா வரும் 30 கண்ட்ரீஸை வந்து கவர் பண்ணும், லார்ஜ் கான்டினென்ட்ஸையும். ஏரியாவைஸ் பார்த்தோன்னா யூரோப் அண்ட் ஏஷியா, யுரேஷியாவை கவர் பண்ணி, ஓஷன்ஸ் வந்து பார்க்கும்போது பிட்வீன் த ஆர்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனை வந்து கவர் பண்ணும் இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. ஸோ டோட்டலாக இந்தியாவில் வந்து 3 ஃப்ளைவேஸ் இருக்குது, சென்ட்ரல் ஏஷியன், யுரேஷியன் அண்ட் யுரேஷியன் ஆஸ்திரேலியன் ஃப்ளைவேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த வெட்லேண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இட்ஸ் என்ன சொல்கிறது, ஈரமாக இருக்கலாம், சதுப்பு நிலம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வெட்லேண்ட். இந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ் இல்லைனா கன்சர்வேஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ்னு சொல்லலாம். 1971 ஈரான் ஆஃப் ஈரானியன் சிட்டி ஆஃப்
இரானியன் சிட்டியில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த கன்வென்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுன்னு வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில், அங்கே தான் ஃபஸ்ட்டு சைட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ராம்சார் கன்வென்ஷனுக்கு ஒரு மூணு பில்லர்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன பில்லர்ஸ்னு வந்து பார்த்தோன்னா, வெட்லேண்டை வந்து வைஸாக வந்து யூஸ் பண்ணணும், அந்த வெட்லேண்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும், அட் த சேம் டைம் ப்ரொடெக்டும் வந்து பண்ணணும், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கணும், லைக் கண்ட்ரீஸுக்கு நடுவில் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அந்த வெட்லேண்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ராம்சார் கன்வென்ஷன் 1971 ஈரானில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட் பேஸ் பண்ணி. ஸோ சிலிக்கா லேக் அதுதான் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்சோ அ வெட்லேண்ட், அது வந்து ஃபஸ்ட்டு வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ராம்சார் சைட்ஸ் வந்து எவ்வளோ இந்தியாவில் இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா 47 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த சிலிக்கா லேக்கை நம்ம என்னென்னு பார்த்தோம், இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன்னு பார்த்தோம். லகூன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா, லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் அந்த குளம் அப்படின்னு சொல்கிறதான், ஷாலோ பாடி ஆஃப் வாட்டர். அதை நம்ம எஸ்டுரிஸ்னு சொல்லலாம், பேஸுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம், மற்ற டேர்ம்ஸ்லேயும் சொல்லலாம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், அதை வந்து நம்ம பாண்ட் கன்வென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரே கன்வென்ஷன் தான் இந்த மாதிரி ஸ்பீசிஸை பற்றி ஹார்வெஸ்டிங், அதை பற்றி எப்படி வைல்டுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற கன்வென்ஷன் இதை பற்றி பேசுகிறது. ஸோ இட்ஸ் ஒன்லி கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் விச் டாக் அபவுட் ஹார்வெஸ்டிங் ஸ்பீஷஸ் ஃப்ரம் த வைல்டு. இதை வந்து நம்ம பாண்ட் கன்வென்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1983. இந்த கன்வென்ஷனில் ரெண்டு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அப்பெண்டிக்ஸ் 1 அண்ட் அப்பெண்டிக்ஸ் 2. அப்பெண்டிக்ஸ் 1ல வர ஸ்பீஷஸ் வந்து பார்த்தோன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷாக இருக்கும், இல்லாட்டி இஸ் இன் த்ரெட் வித் எக்ஸ்டென்ஷன். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் சிஎம்எஸ்ல வரும். அப்பெண்டிக்ஸ் 2 வந்து பார்த்தோன்னா ரெக்வயர்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்தந்த ஸ்பீஷஸ்க்கு தேவையோ அதெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் 2 ஆஃப் சிஎம்எஸ் கீழே வரும். இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் பார்ட்டி டு அ கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் ஃப்ரம் 1983. எப்போ ஃபோர்ஸில் வந்துச்சோ அப்போருந்தே நம்ம வந்து பார்ட்டியாக இருக்கும். பட் இதோட டிசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நான் லீகலி பைண்டிங், எல்லோரும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, இட்ஸ் நான் லீகலி பைண்டிங். அது வந்து நம்ம சிஎம்எஸ் பற்றி ப்ரிலிம்ஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர்னு தெரிஞ்சிருக்கணும். 1983 இட்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ் அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ அ பார்ட்டி. இதில் ரெண்டு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அப்பெண்டிக்ஸ் 1 அண்ட் அப்பெண்டிக்ஸ் 2. அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து என்டேஞ்சர் அண்ட் த்ரெட்டன் வித் எக்ஸ்டென்ஷன் ஸ்பீஷஸ் வரும். அப்பெண்டிக்ஸ் 2ல விச் ரெக்வயர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டுங்கிற ஸ்பீஷஸ்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து வரும். அண்ட் இட்ஸ் நான் லீகலி பைண்டிங்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ் வந்து பார்த்துள்ள மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் தட் இன் இந்தியா ஆர் தட் மைக்ரேட் டு இந்தியான்னு, அமூர் ஃபால்கன், பார் ஹெட்டட் கீசஸ். ஸோ இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் அது வந்து ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸில் வந்து வாட் இஸ் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளாக் நெக் கிரேன்ஸ்னு வந்து கேட்கலாம். ஸோ அமூர் ஃபால்கன் வந்து பார்த்தோன்னா லீஸ்ட் கன்சர்னுங்கிற ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் இருக்குது. பார் ஹெட்டட் கீஸ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்சோ இந்த லீஸ்ட் கன்சர்ன் ஸ்டேட்டஸ். பிளாக் நெக் கிரேன் வந்து நியர் த்ரெட்டன் ஸ்டேட்டஸில் இருக்குது. நெக்ஸ்ட் மெரைன் டர்ட்டில் வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸ்லையும், ஹம்பேக் வேல்ஸ் வந்து லீஸ்ட் கன்சர்ன்கிற ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ நேச்சரில் இருக்க ஸ்பீஷஸ்க்கு அண்ட் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ், லீஸ்ட் கன்சர்னாக இருக்கா, இல்லை வல்னரபிளாக இருக்கா, நியர் த்ரெட்டனாக இருக்கா, இல்லை என்டேஞ்சராக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறதான் அந்த ஐயூசிஎன் ஆர்கனைசேஷனோட ஒர்க். ஸோ இதை வந்து இந்த ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இட்ஸ் ஆன் இட் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக் தான், டெலஸ்கோப் ஆன் மில்லியன் மைல் வாயேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டஸ்ட்னு வந்து பார்த்தோன்னா வேர்ல்ட்லேயே ஒரு பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு இன்டு ஒன் ஆர்பிட், விச் இஸ் லான்ச்சு இன்டு ஒன் ஆர்பிட் ஃப்ரம் அர்த், அதுவும் 930,000 மைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்து டிலே ஆகிட்டே இருந்தாலும் இப்போ வந்து அதை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது என்ன ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது தான். இது வந்து யாரெல்லாம் சேர்ந்து வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பிட்வீன் யூஎஸ்ஏ, நாசா, யூரோப்பியன் இஎஸ்ஏ அண்ட் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இதோட ஜாயிண்ட் வெஞ்சராக தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இருந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவாக வந்து பார்த்தோன்னா நிறையா ஒரு ஆரிஜின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், எர்த்து, லைக் பிளானட் பியாண்ட் ஆர் சோலார் சிஸ்டம், எக்ஸோ பிளானட்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அதை பற்றின இன்ஃபர்மேஷன், எவல்யூஷன்ஸ் அதெல்லாமே, ஆரிஜின் அதெல்லாமே தெரிஞ்சுக்க இந்த டெலஸ்கோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் வென்ச்சர் பிட்வீன் நாசா, யூரோப்பியன் ஏஜென்சி அண்ட் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி.
இது மோஸ்ட்டாக வந்து என்ன ஆர்பிட்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் இன்ஃப்ராரெட் அப்சர்வேட்டி ஐஆர் ரெசல்யூஷன் வந்து கொடுப்பாங்க அண்ட் இட் ஆல்சோ காம்பெட்டிட் வித் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இஸ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்கிறாங்க அண்ட் இட் வாஸ் ரீநேம்ட் இன் 2002. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புங்கிறத வந்து நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு 2002 வந்து ரீநேம் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜேம்ஸ் வெப். அவரோட ரிமம்பரன்ஸ் தான் 2002 ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ரீநேம் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு லார்ஜ் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் பிகாஸ் அதோட மிரரோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா 6.5 meter ப்ரைமரி மிரர் வந்து இருக்கும். ஸோ லார்ஜ் இமேஜஸும் இது வந்து கவர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த டெலஸ்கோப்க்கு வந்து இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா காஸ்மோஸ் லைக் எக்ஸோ பிளானட்லேயும் பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டர்ஸ்லேயும் இன்னுமே டீப்பாக போய் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக வந்து கொடுக்கும் அண்ட் இட் ஹேஸ் அ ஹியூஜ் பிக் மிரர் 6.5 meters இன் டயாமீட்டர்ஸ் வந்து இருக்கும் அண்ட் தி டேர்ன்ட் இன் டியூன் டு த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரமையும் கவர் பண்ணுற மாதிரி டியூனும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவாங்க இதில் சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இட் கேன் ஆல்சோ டிடெக்ட் த லைட் ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டார் இன் த யூனிவர்ஸும் டிடெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த ஆர்டிக்கலில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் வியூவில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மெயினாக வந்து ஐஆர் ரெசல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ இன்வெஸ்டிகேட் அபவுட் த ஃபீல்ட் லைக் ஆஸ்ட்ரானமி காஸ்மாலஜி அப்சர்வேட்ரிஸ் அதை பற்றியும் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதோட லான்ச் வந்து பார்த்தோன்னா அரைன் 256th அரைன் மிசைல் அதான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அரைன் 5th ராக்கெட் வந்து பார்த்தோன்னா 2-stage ராக்கெட் அதுதான் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடு இது கம்பெட்டிட் பண்ணி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தரப்போகுது டிஸ்கவரிஸும் தரப்போகுதுன்னு தானே பார்த்தோம். ஸோ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான டெலஸ்கோப் ஆஃப்டர் கலீலியோஸ் டெலஸ்கோப்க்கு அப்புறம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஆஸ்ட்ரோனமர் எட்வின் ஹபிள்க்கு அப்புறம் இந்த டெலஸ்கோப் வந்து நம்ம நேம் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அதுவும் லோ அர்த் ஆர்பிட்டில் 1990 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நாசாவோட ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். ஓகே ஸோ இது வந்து என்ன வந்து பண்ணியிருப்பாங்க மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இதில் என்ன வந்து பார்த்தோன்னா கவர்ஸ் த என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரம் ஐஆர்லேருந்து அல்ட்ரா வயலட் வரைக்கும் எல்லா ஸ்பெக்ட்ரமே வந்து கவர் பண்ணும். அட் த சேம் டைம் ஒன் ஆர்பிட் அரவுண்ட்ஸ் அர்த் ஆஃப்டர் 95 minutes அந்த மாதிரி வந்து ஆர்பிட் அரவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணும் இன் டு த டீப் ஸ்பேஸ் அண்ட் அப்சர்வ் மோர் ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸும் இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து கேப்சர் பண்ணும். இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னு வந்து பார்த்தோன்னா விசிபிள் லைட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருந்தது, சந்திரா எக்ஸ் அப்சர்வேட்ரிஸ், நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் லைட் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், காம்டன் காமா ரே அப்சர்வேட்ரிஸ் இதெல்லாமே அதர் ப்ரோக்ராம்ஸாக ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அடிஷ்னலாக தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து இஸ் கம்பெட்டிட் பண்ணும் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புன்னு சொல்லும்போது நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட அப்ஜெக்டிவ்ஸ் அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு அது யாரோட ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து வெறும் நாசாவோட அப்சர்வேட்டரி ப்ரோக்ராம் தான், வேரஸ் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் European Space Agency, Canadian Space Agency and USA's NASA-வோட ப்ரோக்ராம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு வந்து பார்த்தோன்னா ஸ்டடி ஆஃப் டிஸ்டன்ட் மேக்னிட்டா ரிவீல்ஸ் அ ஃபேஸட் ஆஃப் த எக்ஸோட்டிக் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டெஸ்ட்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் குரூப் ஆஃப் ரிசர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டிஸ்டன்ட் மேக்னிட்டார் அதோட ஃப்ளாரை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும்னு வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். இந்த மேக்னிட்டார் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மேக்னிட்டார்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த நியூட்ரான் ஸ்டார் தான் வித் ஹை எனர்ஜி அண்ட் மேக்னட்டிசம் மேக்னெட்டிக் ஃபீல் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மேக்னிட்டார் வந்து ஸ்டடிட் அபவுட் 13 million light years அவே. அது எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா NGC 253 ஆஃப் ப்ராமினன்ட் கேலக்ஸி இந்த ஸ்கல்ப்டா குரூப் ஆஃப் கேலக்ஸி. ஸோ அது வந்து ப்ராமினன்ட் கேலக்ஸியில் வந்து இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ஸ்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பிட்வீன் த மேக்னிட்டார் அண்ட் நியூட்ரான் ஸ்டார்னு பார்த்தோன்னா மேக்னிட்டாரும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் தான். பட் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹைலி எனர்ஜெட்டிக் எக்ஸ்ரே ரேஸும் காமா ரேஸும் இந்த மேக்னிட்டார் வந்து எமிட் பண்ணுற பவர் வந்து இருக்குது. நியூட்ரான் ஸ்டார் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அந்த லார்ஜஸ்ட் ஸ்டார் இந்த யூனிவர்ஸ் வந்து லைக் அவங்களோட சூப்பர் நோவா எண்ட் ஆஃப் த லைஃப்
முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக தான் அந்த நியூட்ரான் ஸ்டார்னு தெரியும். அந்த ஸ்டார்ஸ் வந்து ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல். ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல்னால் லைக் அந்த ஹைட்ரஜன் வந்து அதுக்கான எனர்ஜியை கெயின் பண்ணி வென் தே ஃபியூஸ் இன் டு அ ஹீலியம், அப்போ அது வந்து பிளாஸ்ட் ஆகி அதர் டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் கொடுக்கும்ல. அப்போ அது அந்த மாதிரி கேரி அவுட் பண்ணும்போது எனர்ஜி ட்ரெயின் ஆகும்போது ஸ்டார்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகி அவுட்டர் லேயர்ஸ் வந்து கிராஷ் ஆகி வெளியிருந்து உள்ள கிராஷ் ஆகும். ஸோ அப்போ ஃபார்ம் ஆகிறதா இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஸ்டார்ஸ்லாம் க்ரஷிங் ஃபோர்ஸை வந்து ஃபினாமினலாக நடந்தாலும் அந்த ப்ரெஷர் ஆஃப் அ ஸ்டார் அந்த கோரில் வந்து டுகெதராக ஸ்குவாஷ் பண்ணும்போது நியூட்ரான் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மான ஒரு டைப் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் தான் வந்து மேக்னெட்டார். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்தோன்னா இட் ஹேஸ் சம் ஆஃப் த டென்சஸ்ட் மெட்டீரியல் இந்த நோன் யூனிவர்ஸில். அதே மாதிரி அதுக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிஸ் இருக்குது, லைக் எக்ஸ்ரேஸ் அண்ட் அதர் காமா ரேஸும். இந்த மேக்னெட்டர்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அதர் ஸ்டார்ஸ்லேருந்து பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் தி ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ரொட்டேஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு த அதர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட லைஃப் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட் தான். ஆனால் அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல ஃப்ரம் த மேக்னெட்டர், அது டீகே ஆக 10,000 இயர்ஸ் ஆகும். பிகாஸ் அதோட எமிஷன் ரேட் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கிறனால அது வந்து 10,000 ரேட்க்கு அப்புறம் தான் வந்து இது டீகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இதுக்கு வந்து ஜியாகிரஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லை என்ன நம்ம தெரியணும்னு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டார்னால் அது ஒரு நியூட்ரான் ஸ்டார் தான். அது வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்ரேஸ் அண்ட் அதர் காமா ரேஸையும் வந்து எமிட் பண்ணுற பவர் வந்து அதுக்கு ஜாஸ்தியாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் நெபுலா. நெபுலாலேருந்து பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் நமக்கு தெரியும். நெபுலாக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ப்ரோட்டோ ஸ்டார். ஏர்லியர் ஸ்டேஜ் தான் வந்து நம்ம ப்ரோட்டோ ஸ்டார்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எந்த ஒரு நியூக்ளியர் ஃபியூஷனுமே வந்து நடக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டி டவுரி ஸ்டார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஹைட்ரஜன் வந்து ஹீலியம்கோட ஃபியூஸ் ஆக ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஸ்டேஜ் ஸ்டார். மெயின் ஸ்டேஜ் ஸ்டாரில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கும். ஏன்னா பிகாஸ் அது ஹாட் ஆகி அந்த கோரில் வந்து ஹைட்ரஜன் வந்து ஹீலியம்கோட ஃபியூஸ் ஆகி ஹெவி எலிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் நம்ம வந்து ரெட் ஜெயிண்ட்னு சொல்லுவோம். அந்த ரெட் ஜெயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்டார். அந்த ரெட் ஜெயிண்டே வந்து பிக்கராக இருந்துச்சுன்னா அது ரெட் ஜெயிண்ட், அது வந்து ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இந்த மாதிரி நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃபியூவல், லைக் எனர்ஜி எதுவுமே இல்லாமல் கொலாப்ஸ் ஆகி அவுட் சைட்லேருந்து இன்சைட் வந்து ஸ்குவாஷ் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறது வந்து பிளானட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்மால் ஸ்டார். அதே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் நோவானா லைக் எண்ட் ஆஃப் த ஸ்டார், ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் முடிய போதுங்கும் போது ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது வந்து நம்ம பிளாக் டார்ஃபாக எப்போ மாறும்னா லைட் எமிட்டிங்கை வந்து அது ஸ்டாப் பண்ணும்போது ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாராக இருக்கிறது பிளாக் ட்வார்ஃப் ஸ்டாராக வந்து மாறும். அந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் வந்து ஸ்மாலராக இருக்கும். அதுவே வந்து லார்ஜர் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவோம். ஜென்ரலாக லைக் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் இந்த லெஃப்ட் ஓவராக இருக்க சூப்பர் நோவாலேருந்து ரிலீஸ் ஆகும்ல எனர்ஜி, அதில் இருக்க ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதான் நியூட்ரான் ஸ்டார். ரெண்டும் ஃபோர்ஸ் டு கம்பைன் அண்ட் ப்ரொடியூஸ் த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது தான். அந்த ஒயிட் ட்வார்ஃபில் வந்து டீஜெனரேட்டிவ் மேட்டர்ஸும் இருக்கும் அண்ட் ஹை டென்சிட்டிஸும் இருக்கும் அந்த ஒயிட் ட்வார்ஃப் அப்படிங்கிறது. ஸோ ஒயிட் ட்வார்ஃப்லேருந்து பிளாக் ட்வார்ஃபாக ஆகும்போது எந்த ஒரு லைட்டுமே வந்து எமிட் பண்ணாது. அதனால தான் அது பிளாக் ட்வார்ஃப் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஜியாகிரஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது யூஸ் ஆகும். லைக் நெபுலாலேருந்து எப்படி வந்து ட்வார்ஃப் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த ட்வார்ஃப் ஸ்டார்லேருந்து எப்படி வந்து நியூட்ரான் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் இந்த மேக்னெட்டாரும் ஒன் டைப் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் தான். ஸோ நியூட்ரான் ஸ்டார் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஹைட்ரஜன் வந்து லைக் நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த எனர்ஜிஸ் மூலயமா வந்து ஹீலியமில் வந்து ஃபியூஸ் ஆகி அதுலேருந்து ஹெவி எலமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஃபியூவல் வந்து அவுட் ஆஃப் ஃபியூவலாக போகும்போது அவுட் சைட்லேருந்து இன்சைட் வந்து ஸ்குவாஷ் ஆகி எலமெண்ட்ஸ் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அதில் ஸ்மால் ஸ்டார்ஸு லார்ஜ் ஸ்டார்ஸ்னு ஃபார்ம் ஆகி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஃபைனலாக வந்து கம்பைன்டு ஆகி ப்ரொடியூஸ் ஆக தான் நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன நியூஸ்னு வந்து பார்த்தோன்னா ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் கிரியேட் அ டெலிடேஸ்ட் டிவி ஸ்க்ரீன். இதோட மெயின் கண்டெக்ட் என்னென்னு வந்து பார்த்தோம்னா லிக்கபிள் டிவி, விச் மீன்ஸ் நம்ம லிக் பண்ணி பார்க்கலாம் டிவியை. ஏதாவது ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டிவியை வந்து நம்ம லிக் பண்ணி பார்த்தோன்னா வி கேன் ஃபீல் த டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸில். என்னென்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டிவி ஸ்க்ரீன், அதை நம்ம லிக் பண்ணும்போது ஃபுட்டோட ஃப்ளேவர்ஸ் வந்து அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி வந்து
ஒரு மல்டி சென்சார் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஜப்பானில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா அந்த டிவைஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டேஸ்ட் த டிவி ட்ரிபிள் டிவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கேரோசல் ஆஃப் 10 ஃப்ளேவர் கேனிஸ்டர்ஸ், அது வந்து ஒரு 20 ஃபுட் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக கேரோசோல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளேவர் சாம்பிள்ஸை வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹைஜீனிக் ஃபிலிம்ஸ் இருக்கும்ல டிவிஸில், அந்த ஃப்ளாட் டிவி ஸ்க்ரீனில் வந்து சாம்பிள்ஸை வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த ஹைஜீனிக் ஃபிலிம். ஸோ இந்த கோல் மெயினாக என்னென்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வெளியே போயோ சாப்பிட முடியாதோ, அப்போ நம்ம டிவிலேயே இப்போ எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதோட பிக்சர் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் வரும்போது இப்போ நம்ம லிக் பண்ணி பார்த்தோன்னா வி கேன் கெட் த ஃபீல் ஆஃப் ஈட்டிங் த ஃபுட், அந்த மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் இப்போ ஜெனலாக எனக்கு எதோ ஒன்று சாப்பிட தோணுது, பட் த சேம் டைம் கொரோனா லாக்டவுன்ஸ்லாம் வெளியே போக முடியாது, ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா ஒரு ஒயிட், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட அந்த டிவியில் இது பண்ணோன்னா ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வரும், அதை நம்ம லிக் பண்ணி பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் வந்து அது கொடுக்குற மாதிரி ப்ரோட்டோடைப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் தான் அந்த மியாஷித்துங்கிறவர், 30 டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுறாரு ஃப்ளேவர் ரிலேட்டட் டிவைசஸ் இன்க்ளூடிங் ஃபோக் தட் மேக் ஃபுட் டேஸ்ட் ரிச்சர். ஸோ இவங்க வந்து மற்ற கம்பெனிஸ் கூடயும் வந்து பேசிகிட்ருக்காங்க, லைக் இந்த ஸ்ப்ரே டெக்னாலஜி எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், பீஸாஸ்க்கு சாக்லேட்டுக்கு இல்லை பிரெட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த ஆர்டிக்கலில் மோஸ்ட்டாக லிக்கபிள் டிவியை பற்றி பேசியிருக்காங்க, கேரோசால் யூஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு அந்த டேஸ்டி ஃபீல் வந்து கொடுக்கலாம், அது வீட்லேருந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறது தான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா செலஸ்டியல் நோமாட்ஸ். ஸோ இதில் என்ன கான்டெக்ஸ்ட்னு வந்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ரானமர் யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியில் இருக்க ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 70 ராக் பிளானட்ஸ் இன் மில்கி வே. ஃபஸ்ட் நமக்கு ராக் பிளானட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த பிளானட் என்னென்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்லெஸ் பிளானட் தான், எந்த அந்த பிளானட்டில் ஸ்டார்ஸே இருக்காது, பட் இட் ஆர்பிட்ஸ் த கேலக்ஸி டைரக்ட்லி, ஆர்பிட் பண்ணிட்டு சுற்றிட்டு தான் வந்து இருக்கும், அது வந்து எந்த ஒரு பிளானட்டரி சிஸ்டம்லேருந்து எஜெக்ட் வந்து ஆகாது, அட் த சேம் டைம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எது கூடயும் போய் பைண்டும் ஆகாது, எந்த ஸ்டார் கூடயோ இல்லை ப்ரௌன் ட்ராஃப் கூடயோ போய் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட பைண்டும் ஆகாது, அதே மாதிரி எந்த ஒரு பிளானட்டரி சிஸ்டம்லேருந்து எஜெக்டிவ் ஆகலை, ஒரு ஸ்டார்லெஸ் பிளானட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எங்கே இது அந்த மாதிரி இருக்க பிளானட்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டார் ஃபார்மிங் ரீஜன், அது மோஸ்ட்டாக வந்து சன்னுக்கு பக்கத்தில் தான் அது நடக்கும், இது வந்து எந்த பிளானட்ஸ் கூடயும் ஒரு அட்டாச்சாக இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஸ்டார் கூடயும் வந்து அட்டாச்சாக இருக்காது. இந்த ஸ்டடி வந்து எதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தோன்னா நேச்சர் ஆஸ்ட்ரானமி. ஸோ ப்ரிலிம்ஸ் வியூவில் நமக்கு ரோக் பிளானட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ ஸ்டார்லெஸ் பிளானட், அட் த சேம் டைம் இட் இஸ் நெய்தர் எதுலேருந்து எஜெக்டும் வந்து ஆகலை, அட் த சேம் டைம் எது கூட போய் அட்டாச்சும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸான ஆர்டிக்கல். தேங்க்யூ.